இப்ப நீங்க பாத்துருக்க பிரீட் பாத்தீங்கன்னா டாக் கலர் அமெரிக்கன் டைப் இது, குவாலிட்டி பாருங்க இது எப்படி இருக்குன்னு. கோல்டன்ல நம்ம கோல்டன்ல வந்து எல்லா ஷேடு இருக்கும் ப்ரோ. கலர்ஸ் இப்ப ஒரு பப்பி வாங்கினது எப்படி வாங்கினா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸை பாக்கணும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸை ஃபர்ஸ்ட் பாக்கணும். நீங்க மூணு பூஸ்டர் ஒரு ஹேபிஸ் ப்ரோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 இயருக்கு ஒரு அட்டி போட்டா போதும். ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்ப நீங்க பாத்துருப்பீங்க நம்ம கிட்ட கோல்டன் ரைட்டர்லாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கோல்டன் ரைட்டர் நீங்க வந்து நீங்க அப்பார்ட்மெண்ட்லயும் வளர்க்கலாம். நிறைய அடல்ட் வந்து கூடுவாஞ்சேரியில இருக்கு, ஃபார்ம்ல இருக்கு. இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும், ஓல்டு வாஷ் ரூம் கிட்ட தான் வீடு. ஸோ அங்கே வந்து தான் யூ கைஸ் ஆர் நாட் சப்ஸ்கிரைப் அண்ட் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, பெல் ஐக்கான் இருக்கும் அது டிங் டிங் டிங், ஹா சப்ஸ்கிரைப். ஹாய், என் பேர் வெங்கடேஷ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரைட்டர் ஃபார்ம் ரன் பண்ணியிருக்கிறேன். ஒரு 8 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் கூடாஞ்சேரியில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 30 டாக் இருக்குது, பெரிய ஃபார்ம் அதுதான். பிச்சு நம்ம ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டு வனரப்பேட்டை. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 டாக் அடல்ட் இருக்கும். மதர் வந்து லிட்டர் பண்ணிட்டானா பப்பீஸும் மதுரை இங்கிட்டு வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டைப் அண்ட் இங்கிலீஷ் டைப் ரெண்டுமே நம்ம கிட்ட கிடைக்கும். ஒரு 30 டாக் இருக்குது ப்ரோ, 30+ 30+ 3 மேல் மீது 27 ஃபீமேல் இருக்குது. 27 கலர்ஸ் நம்ம கிட்ட எல்லா கலரும் இருக்குது கோல்டன் ரைட்டரில் வெரைட்டி. ஏன்னா இப்போ நம்ம ஒரே ப்ரீடு கோல்டன் ரைட்டர் ஒன்றி தான் பண்ணுறோம், வேற எந்த ப்ரீடும் பண்ணல. ஒன் அண்ட் ஒன்லி கோல்டன் ரைட்டர் கோல்டன் ரைட்டரில் எல்லா கலர்ஸும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கோல்டன் ரைட்டர் இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்களா? ஆ கண்டிப்பாக ப்ரோ, நான் கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க ப்ரீட் பார்த்தீங்கன்னா டார்க் கலர் அமெரிக்கன் டைப் இது. ஆமாம், அமெரிக்கன் டைப் பியூர் அமெரிக்கன் ப்ரோ. இது வந்து ரெட் கலர் ப்ரோ, ரெட்டிஷ் கலர் அமெரிக்கன்ல வராது, ரொம்ப ரேர். எனக்கு பார்த்தீங்கன்னா 1 வயசு இப்போ தான் ஆகுது, 1 வயசு ஆகுது எனக்கு. எனக்கு க்ரோத் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறான்ட்டு வித் கேசி தான் இவன். குவாலிட்டி பாருங்க அப்படிங்கிறான்ட்டு 1 வயசுல எல்லா கலர்ஸும் வச்சிருக்கீங்களா? ஆ, நம்மகிட்ட எல்லா கலரும் இருக்கு, நாங்கள் எல்லா கலரும் காமிக்கிறோம் உங்களுக்கு. இது குவாலிட்டி பாருங்க, செமையா இருக்கு பாக்கிறதுக்கு. பியூர் அமெரிக்கன் ப்ரோ, அமெரிக்கால இந்த கலர் தான் லைக் பண்ணுவாங்க. என்னோட கேரக்டர் பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பிரீட் ப்ரோ. ஃப்ரெண்ட்லி தான், ஃப்ரெண்ட்லி தான், கடிக்கிற மைண்ட் செட்டே எடுக்கக்கூடாது. யூஎஸ்ஏலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோல்ட் ரைட்டர் தான் வாங்குறாங்க. ஆமாம், அவங்க கோல்ட் ரைட்டர் அவங்க இந்த கலர் தான் லைக் பண்ணுவாங்க அவங்க. ஆமாம், அவங்க கிளப் இது அமெரிக்கன் கிளப் பார்த்தீங்கன்னா டார்க் கலர் தான் வந்து ஷோக்கு வந்து அலோடு இருக்குது. ஒயிட் அலோடு கிடையாது அவங்களுக்கு. ஒயிட் வந்து எப்படி ப்ரோ? ஒயிட் வந்து யூரோப்பியன் டைப் ப்ரோ. அது யூரோப்பியன் டைப் வரும். ஓகேவா, அது வந்து ஒயிட்ல வரும் யூரோப்பியன். டார்க் வந்து அமெரிக்கன்ல வரும். டார்க் வாங்குறாங்க, கோல்ட் ரைட்டர் வாங்கலாமா? ஆ, ஜாரமாக வாங்கலாம் ப்ரோ. கோல்டன் ரைட்டர் தான் சூஸ் பண்ண சொல்லுவேன் நான். ஏன்னா ஈஸியாக இருக்கும் ட்ரைனிங் உங்களுக்கு எல்லாமே. நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயும் வளர்க்கலாம், இண்டிவிஜுவல் வீட்லேயும் வளர்க்கலாம். ஸ்பேஸ் ரொம்ப தேவையில்லை உனக்கு, ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் ஒன் டைம் வளர்த்துறீங்கன்னா அடுத்தது ஆனாலும் கோல்டன் ரைட்டர் போடுவீங்க. ஆமாம் ப்ரோ, இவன் நல்ல லைன்ஸ் ப்ரோ, இவன் லைன்ஸ் நல்ல லைன்ஸ் ப்ரோ. எட்டுலாம் பா, 1 வயசில் இன்னும் க்ரோத் இருக்குது எனக்கு, இன்னும் ஒரு 6 மந்த் க்ரோத் இருக்குது. நீங்கள் இதுலேயே பார்க்கலாம் அவனோட க்ரோத் எப்படி இருக்குதுன்ட்டு. இருக்குது என்னோட பப்பி காமிக்கிறேன். யூரோப்பியன் டைப் பப்பி எப்படி வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹெவியா இருக்கும் அமெரிக்கன் டைப் பாத்தீங்களா, அதை விட ஹெவியா இருக்கும் ஹெட்லாம் பாத்தீங்களா. நான் இப்ப காமிக்கிறேன் கரண்ட்ல இருக்குது பப்பி. குவாலிட்டி பாருங்க இது எப்படி இருக்குதுன்ட்டு. ஆமாம் ப்ரோ, கோல்டன்ல நம்ம கோல்டன்ல வந்து எல்லா ஷேடு இருக்கும் ப்ரோ. கலர்ஸ் பத்திரிக்கை எப்படின்னா உங்களுக்கு காமன் பாத்தீங்கன்னா ஒயிட் டார்க். அது சும்மா ப்ரோ, அதெல்லாம் அதான் ஃபேக். அதெல்லாம் சிங்கிள் கோட் டபுள் கோட் கோல்டன் ரைட்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரே கோட்டு தான், அது குவாலிட்டி தான் உங்களுக்கு. அதிகமா இருந்தா பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் தான் நம்மளுக்கு மேலுக்கு பாத்தீங்கன்னா யார் கட் பண்ணணும் நாங்க எல்லாத்துக்கும் லிட்டர் மண்ட் ஆனா பிச்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யார் கட் பண்ணுவோம் நாங்க எல்லாத்துக்கும் ஆமா லிட்டர் மண்ட் ஆனா யார் கட் பண்ணுறோம் கம்மி பண்ணுவோம் நாங்க மேலுக்கு பாத்தீங்கன்னாலும் அதிகமா வளரும் நாங்க கம்மி பண்ணி வச்சுப்போம். ஏன்னா வந்து மீட்டிங் பண்ணாலும் கம்மி பண்ணி வச்சிருப்போம் அவனுக்கு கம்ஃபர்டபுளா இருந்த
அதிகமாகும். ஏன்னா மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான் ப்ரோ. நீங்கள் க்ரூமிங் வண்டி பண்ணிக்கலாம், டெய்லியும் டெய்லியும் க்ரூமிங் பண்ணிங்கன்னா அழகாக பண்ணுங்க பார்க்கறதுக்கு. வீக் க்ரூமிங் க்ரூமிங்னா நான் சீப்பு போட்டு நீங்கள் வாரணும், டெய்லியும் ப்ரெஷ் பண்ணினே இருந்தீங்கன்னா வீக்லி ஒன் டைம் குளிப்பாடணும். ஆமாம், நீங்கள் பாத் பண்ணிக்கணும் வீக்லி ஒன் டைமு.
பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து நார்மல் தான், நீங்கள் ரொம்ப ஹை ஹை மெயின்டெனன்ஸ் நிறைய சில பேர் நினச்சினுங்கிறாங்க கோல்டு ஐட்டம்னா அது மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம் ரொம்ப செலவாகும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ப்ரோ. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப்பு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை ப்ரோ, நம்ம கிட்ட ஏசியில் எதுவுமே வச்சிடல ப்ரோ, நம்ம ஃபேன் தான் நார்மலாக ஃபேன் தான். ஏன்னா ஏசியில் வச்சுருந்தா சில பேர் ஏசியில் வளர்ப்பாங்க சில பேர் ஃபேனில் வச்சுருப்பாங்க, அப்புறம் கிளைமேட் செட் ஆகும் போகும் அது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேனில் தான் வச்சிருக்குது. நம்ம ஊர் கிளைமேட் செட் ஆகிட்டாங்க ப்ரோ, அவங்களாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எல்லாமே செட் ஆகிட்டாங்க. நீ தாராளமாக எடுக்கலாம் நம்ம கிட்டேருந்து கோல்டு ஹைட்ரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு ஹைட்ரு பப்பி வச்சுக்கிறோம், எக்ஸலண்டான குவாலிட்டி நீங்கள் பார்த்தாவே தெரியும். எட்டுலாம் எப்படி இது பாருங்க குவாலிட்டிக்கு, இப்போ பார்த்தா 35 days தான் வராங்க அவங்க பப்பி. பப்பி எப்படி வாங்கணும், இப்போ ஒரு பப்பி வாங்கினது எப்படி வாங்கினா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை பார்க்கணும் ப்ரோ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும் நீங்கள் பேரண்ட்ஸு, அப்போ வந்து பப்பி குவாலிட்டி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் மில்க்ல குச்சிதா இல்லை ஃபீடிங் அதுவே எடுக்குதா. இங்கே போனோன்னா பப்பி எடுத்து வரக்கூடாது, ஒரு இடத்துல விளாட விட்டு பார்க்கணும் நல்லா ஆக்டிவாக இருக்குதான் பப்பி. ஏன்னா உடம்பு சரியில்லைனா ஏன்னா அது ஹெல்த் இஷ்யூனா சாப்பிடாது டல்லாக இருக்கும் பத்துக்கும் ஒரே இடத்துல சுத்தமாக சாப்பிடாது பப்பி. அதை சாப்பிட்டு பப்பி பாண்ட் பண்ணல இந்த 30 days பண்ணுவீங்க ப்ரோ? 30 days டிவார்மிங் பண்ணுறோம் ப்ரோ. டிவார்மிங் எத்தனை நாள் பண்ணுவீங்க? கரெக்டாக 15 பிறந்து 15 days ஒரு வாட்டி டிவார்மிங் பண்ணுவோம் பப்பி பிறந்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 35 days பண்ணுவோம். ஆமாம் டிவார்மிங் பண்ணுவோம் செகண்ட் டிவார்மிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா 30 days வேக்சின் பப்பி டிபி போடணும். 30 days பப்பி டிபி ஆமாம் பப்பி டிபி போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 45 days வேக்சின் போடணும். வேக்சின் போடணும் அவசியமே இருக்காது. என்னென்னலாம் ஃபீட் பண்ணி ஒரு 35 days பப்பி வாங்குறாங்க என்னென்னலாம் ஃபீட் பண்ணுங்க ப்ரோ? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபுட்டு தான் ப்ரோ ரெஃபர் பண்ணுறது. என்னென்ன வளர்க்குறேன் நான் ட்ரை ஃபுட்டு ரெஃபர் பண்ணுறதுல ஹோம் ஃபுட்லேயே பெஸ்ட்டாக வளர்க்கலாம் டாக. நிறைய இருக்குது ஹோம் ஃபுட்டில். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்களா மேலுக்குலாம் ஸ்கின் கோட்டிங் எப்படி இது பார்த்தீங்களா ஷைனிங்காக இருக்கும். என்ன ரீசன்னா நம்ம வந்து ஹோம் ஃபுட்டு தான் ஃபுல்லாக கொடுக்குறது. நீங்கள் பப்பி வாங்கினீங்கன்னா நான் ஃபுட்டு கொடுங்க எல்லாமே நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருவோம் ப்ரோ. நான் கைடிங் எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம் என்ன டவுட் இருந்தாலும் பிரச்சனையே இருக்காது. ஓகேவா? குவாலிட்டி தான் ப்ரோ நம்ம கிட்ட ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கூட அப்பப்போ ஒரு எக் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா கொடுக்கலாம் ப்ரோ, நான் உங்களுக்கு கேரண்டி அதுக்கு. அப்புறம் வந்து வெஜிடபிள் பாத்தீங்கன்னா கேரட் ஷார்டிங் கேரட் ஆரம்பிக்கலாம். கேரட் எப்படி கொடுக்கணும்னா துருவி தான் கொடுங்க. நீங்க துருவி என்ன பண்ணும், நீங்க ஹாட் வாட்டர்ல போட்டு ஃபர்ஸ்ட் ரைஸ்க்கு போறீங்க ரைஸ் செய்யறீங்களா இது தனியா ரைஸ் கூட நீங்க துருவி போட்டுணும். ஏன்னா ராவாக வேணாம் பப்பிக்கு, நீங்க வந்து அதை பாயில் பண்ணி போட்டா பெஸ்ட். அது வந்து நீங்க கேரட் ரைஸ்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேரட். ஆமா இப்போதைக்கு பப்பிக்கு வந்து நான் மிக்ஸி அடிக்க சொன்னேன் ஒரு 50 days வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா கையில நீங்க பசஞ்சு வைக்கலாம். ஆமா ப்ரோ நீங்க வந்து டைம் டேபிள் மாதிரி போட்டணும் ப்ரோ. 1 day இப்ப இந்த கேரட் ரைஸ் வைக்கிறீங்களா சிக்கன் ரைஸ் வைக்கிறீங்களா 1 day? ஆமா வெஜிடபிள் ரைஸ் எல்லா வெஜிடபிளும் போட்டு வைக்கலாம். ப்ரொக்கோலி கேரட்டு உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து பீட்ரூட்டு ஆ தாராளமாக வைக்கலாம். அதான் சொன்னேன் எது போட்டாலும் துருவி கொடுக்கணும். நீங்க வந்து ஏன்னா பப்பியை பொறுத்த வரைக்கும் கக்கி சாப்பிடாது ப்ரோ, லிக் பண்ணியா சாப்பிடும். அது லிக் பண்ற அளவுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்றேன். கக்கி அவனால முழுங்கிட முடியாது ஓகேவா? அதனாலதான் சொல்றது நான். ஏன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க அதிகமாக மெயின்டெனன்ஸ் ஆக போகுது அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே ஃபர் கோட்டிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக உங்கள் டாக் ஹோம் ஃபுல்லில் குத்தினா அதேமாதிரி 2 விஷயம் இருக்குது. உப்பு காரம் 2 சேர்க்கக்கூடாது.
ஆமா இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் சாப்பாடு போறதுக்கு உப்பு லைட்டா போலான்னு அப்படிலாம் போடவே கூடாது, அது ஸ்கின் அலர்ஜி வரும். அதனால அது போடாதீங்க. காரம் அதை சேர்த்து கூடாது, பப்பிக்கு செட் ஆகாது, எதுவுமே கொடுக்க கூடாது. சாக்லேட் வந்து அது பாய்சன் மாரி. அதுக்கு சப்போஸ் கொடுத்தாலும் பப்பி இறந்து போக வாய்ப்பு அதிகம். சாக்லேட் கொடுத்தா அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். ஸ்வீட்டு இனிப்பு ஐட்டம் எதுவுமே கொடுக்க கூடாது ப்ரோ. இனிப்பு ஐட்டம் கொடுத்தா அதுக்கு வந்து ஒரு இது மாரி பாய்சன் மாரி அதுக்கு. ஓகேவா? சால்ட் வந்து நீங்க கொடுக்க கூடாது ப்ரோ, ஏன்னா சால்ட்டை பொறுத்த வரைக்கும் உடம்ப இச்சிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால சால்ட் நீங்க அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஓகேவா ப்ரோ? தேங்க்யூ. பப்பீஸ்க்கு டிக்ஸ் வந்துச்சுன்னா ஓகே ப்ரோ, நம்ம என்ன இப்போ எப்படி கேர் பண்ணணும் ப்ரோ? பண்ணணுமா இல்ல டேப்லெட் கொடுக்கணுமா, என்ன பண்ணணும் டீடைலா சொல்லுங்க ப்ரோ. பப்பிக்கு டிக் இருக்கும் ப்ரோ, ஏன்னா வந்து எல்லா பப்பிக்கும் இருக்கு, இல்லாமலாம் இருக்காது, ஒண்ணுனாச்சும் இருக்கும். என்ன ரீசனா, மதர் கிட்ட வந்து மதர் வந்து பாடி ஹீட் ஆயிடும் குட்டி போட்டு பால் கொடுக்கறதுனால, அதெல்லாம் ஹீட் மூலமா டிக் வரும். அதனால பப்பிக்கும் ஒன்னு ரெண்டு வர செய்யும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, பவுடர் தான், டிக் பவுடர் இருக்குது, நீங்க அதை தான் நீங்க போடணும், அப்ளை பண்ணி விடலாம். நீங்க மாத்திரலாம் கொடுக்க கூடாது ப்ரோ பப்பிக்கு, ஆனால் மாத்திரலாம் கிடையாது பப்பிக்கு. டிக் பவுடர் வண்டி தான் இதுக்கு மெடிசன் பார்த்தீங்கன்னா. நீங்க சும்மா உடம்புல அப்ளை பண்ணி விடுறது தான், நீங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணா மறுநாளே எல்லாம் இறந்துடும், டிக்ல இருந்தாலும் கொட்டிட்டு இருக்கலாம். நீங்க ஆமா வீக்லி ஒன் டைம் நீங்க குளிப்பாட்டிட்டு சும்மா பவுடர் போட்டு விட்டா போதும். பப்பீஸ் வாங்குறாங்க, குளிப்பாட்டலாம் நீங்க ஒரு ஈவினிங் இல்ல ப்ரோ, நம்ம எல்லாம் குளிப்பாட்டுறோம் ப்ரோ, அது தாராளமா 48 days ப்ரோ. ஸ்மெல் வரும் சில பேருக்கு வந்து கேக்குறாங்க நிறைய பேர். அது வந்து நீங்க டவல் பாத் கொடுங்க, அது வரைக்கும் டவல் பாத் தான். நீங்க ஷாம்பு வாட்டர் வந்து லைட்டா லிக் பண்ணிட்டு டவல்ல தொடச்சு விடுங்க, உடம்புல அப்ளை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நீங்க குளிப்பாடமா ஃபுல்லா ஷாம்பு போட்டு அப்போ 3-4 days குளிப்பாடலாம். ஆமா தாராளமா குளிப்பாடலாம், எந்த இஷ்யூ வராது அதெல்லாம். தேங்க்யூ ப்ரோ. பார்த்துருப்பீங்க பிரதர் வந்து அடல்ட் வந்து அடல்ட் வந்து கம்மியாக தான் காமிச்சிருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் நிறைய அடல்ட் வந்து கூடுவாஞ்சேரியில் இருக்குது, ஃபார்மில் இருக்குது. இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம், ஓல்டு வாஷ் ரூம் கிட்ட தான் அவர் வீடு. ஸோ அங்கே வந்து தான் இப்போ வந்திருக்கோம் வீடியோ எடுக்க. நிறைய அடல்ட் இருக்குது, நம்ம அந்த வீடியோலாம் ஆல்ரெடி எடுத்திருக்கோம், அந்த லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள். அதே மாதிரி பிரதர் கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ பப்பீஸ் மோர் தென் 10 puppies மேலே இருக்குது, 2 batches இருக்குது லிட்டர்மெண்ட்டு. டார்க் கலராக இருக்குது, லைட் கலராக இருக்குது, க்ரீம் கலர், ஆல்மோஸ்ட் ஆல் கலர்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு டாக் வாங்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஆசைக்கு வாங்கிட்டு ஒரு 10 days அப்புறம் வளர்க்க முடியல, வீட்டில் திட்டுறாங்க, இந்த மாதிரி சொல்லி வந்து ரிட்டர்ன் பண்ண பார்க்குறீங்க. ஸோ அது மாதிரி மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, ஒரு டாக் வாங்கிறது முன்னாடி ஒரு ஃபேமிலியை உட்காரச்சு பேசுங்க, வாங்கலாமா வேணாமா அந்த மாதிரி பேசுங்க ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஃப்ளாட்ஸில் இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி டாக்ஸ் வாங்கணும், ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கீங்கன்னா என்ன மாதிரி டாக்ஸ் வாங்கணும், அது மாதிரி கூட நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டாக்ஸ் வாங்கணும் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு டாக் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கோல் ரேட்டு 100% எடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு குட்டீஸ் நிறைய இருக்காங்க உங்கள் வீட்டில், அந்த மாதிரி இப்போ வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் இஸ் ஃபஸ்ட்டு வாங்கலாம். கோல்ட் ரேட்னு ஒரு பெஸ்ட்டான ஃப்ரெண்ட்லியான டாகு, அப்பார்ட்மெண்ட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் சூட் ஆகிற டாக் இது. இந்த மாதிரி கோல்ட் ரேட் வாங்கினா கண்டிப்பாக பிரதரை கால் பண்ணுங்க உடனே. கோல்ட் ரேட்னா பிரதராக உங்கள் ஞாபகம் வரணும், ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல கலரை வச்சிருக்காரு, நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பிரதர்ஸ் கிட்ட. டேரெக்டாக வந்தீங்கன்னா நீங்கள் ஃபாதர் மதர் எல்லாமே காமிப்பார். அதே மாதிரி கைட் பண்ணுவாங்க நம்ம சேனலில் பிரதர் ரெகுலராக போட்டுருக்கோம். பிரதர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவார். பப்பீஸ் கொடுத்தோன்னே அவங்க டீல் முடிஞ்சிச்சு அப்படிலாம் கிடையாது. பிரதர் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு பப்பீஸ் வளர வரைக்கும் மேட்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரதர் கைட் பண்ணுவார். எப்போ போனால் ஃபுட்டு கொடுக்கணும் எல்லா டீட்டெயிலும் சொல்லுவார். நல்ல குவாலிட்டியான பிரதர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்லி கோல்ட் ரேட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும், வேறு பீட்ஸ் கிடைக்காது, ஓகேங்களா? கோல்ட் ரேட் வாங்கினா மட்டும் நீங்கள் பிரதர் கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ப்ரைஸும் நான் இப்போ சொல்லிடுறேன் உங்கள் வீடியோவில். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் சொன்னார், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான் பண்ணியிருக்காரு நம்மளுக்காக தான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபாக ப்ரைஸஸ்லாம் கம்மி சொல்லியிருக்காரு. மேல் வந்து 14 கோட் பண்ணுறாரு, ஃபீமேல் வந்து 12 தான் கோட் பண்ணுறாரு. எப்போ இருந்தாலும் பிரதர்கிட்ட கோல்ட் ரேட்ஸ் இருக்கும், நீங்கள் கோல்ட் ரேட்ஸ் வாங்கணும் ஐடியா இருக்கணும் பிரதர் காண்டாக்ட் பண்ணலாம். ஓ பிரதர் உங்கள் நம்பர் சொல்லுங்கள். என் நம்பர் பார்த்தீங்கன்னா 8072431340 ப்ரோ. டிரான்ஸ்போர்ட் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பண்ணலாம் ப்ரோ, எங்கே வேணால் கண்டிப்பாக பண்ணிடலாம், எங்கே வேணால் பண்ணலாம். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே ஓகே.